என்ன சொல்லணும்? பூம். ஒன்று, ரெண்டு, மூணு. தமிழோட சத்தம் கேட்கணும். மூணு பூம் சொன்னாங்க. சொல்லுங்க. பூம். வெள்ளமா சொல்லுங்க சார். பூம். ஓகே. இது நான் எதுக்குன்னா வெவ்வேறு ஊரில் வந்திருப்போம். ஒரு நமக்குள்ள ஒரு விளையாட்டு கொண்டாட்டமாக இருக்கும். இன்னும் எல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், ஜாலியாக. இது வந்து ஒன்றா இருக்கிறவங்களாம் ஒன்றுன்னு சொன்னவங்களாம் ஒன்றாகும், ரெண்டு இருக்கிறவங்க ரெண்டாகும், மூணு மூணு, பூம் சொன்னவங்களாம் மூணு, நாலாக பிரிஞ்சு குரூப் குரூப்பாக. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்புறம் நம்ம பேசுவோம். நீங்கள் எல்லா என்ன நான் நினைக்கிறேனாக்கே, நீங்கள் அங்கே போகிற இடத்துல அவங்க அந்த ஊருக்கு அங்கே இருப்பாங்க, விவசாயம் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு வர சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும். சொல்லுதுங்களா, ஒரு ஒரு திட்டத்தை செய்கிறாங்கன்னா எவ்வளோ இளைஞர்களும் ஒரு எல்லாரும் சேர்ந்து பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு நிலத்துக்காரங்க அந்த எந்த பயிர் எந்த எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வரும் பண்ணுறதுலையே. அதான் நம்ம எப்பயும் மனசில் வச்சுக்காம எப்படி கேட்கறது, கேட்கறதுக்கு ஒன்றும் காசு பண்ண தேவையில்லை, சொல்கிறது இல்லை, வாய் வச்சு கேட்கணும், அவ்வளோதான். சொன்னால் சொல்கிறாங்க, சொல்கிறதா போகிறாங்க. நமக்கு என்ன, நாளைக்கு இங்கே நாம இருக்கோம், சொல்ல புரியுங்களா? அதனால உங்கள் மனசில் போய் மனசுலேயே வச்சுட்டு அப்புறம் நம்ம ஊரில் போய் திருநெல்வேலியில் ஆமாண்டா அவன் சொன்னான்னு அப்படியே நினச்சி கேட்காம விட்டு அப்புறம் அங்கே சொல்லி பிரயோஜனம் இல்லை. இங்கே கேட்டாவது நாங்கள் எதாவது பதில் சொல்ல முடியும். இப்போ இல்ல, அடுத்து வேற ஏதாவது
கூட்டு முயற்சி சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில எங்களோட பேசக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அரசு அலுவலர்களை நாங்கள் பெற்றது எங்களுடைய வெற்றிக்கு முதல் படி. எல்லாருக்கும் படிச்சிருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம். அவங்க படிக்கிற விதம் வேற, அதை அவங்க எழுதுற விதம் வேற, அவங்க அபிஷலோட பேசுற விதம் வேற. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல எனக்கு புரியும் வரை சொன்னாங்க பாத்தீங்களா, நான் பேசுறதுங்களா அதே லாங்குவேஜ்ல என்கிட்ட பேசி உறவாடி எனக்கு புரியும் வரை சொன்ன அதிகாரிகளை கூட இருந்ததுனால இந்த வெற்றிக்கு நான் முதல். ரெண்டு, விவசாயம் அதை பற்றி இன்னைக்கு ஒரு விவசாயி ஒரு இடத்துல எங்க விதைக்கும் காலம் தேர்வு, ரெண்டாவது விற்பனை, இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் தோத்து போறான். ஒரு விதையை குறித்து எந்த விவசாயி கஷ்டப்படாம இருக்கிறதுல காட்டுல போய் கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறான். ஆனா விற்கும் போது யாரோ ஒரு புரோக்கர்ட்ட போய் வித்துட்டு அந்த இடத்துல. அதே போல நாங்கெல்லாம் விவசாயம் நினைக்கிறது என்ன நினைக்கிறீங்க, பயிர் பண்றது தான் விவசாயம் இல்லையா? விவசாயத்துக்கு பேர் என்ன? பயிர் பண்றது மட்டும் தான் விவசாயம், வேற ஏதாவது இருந்தா விவசாயம் சொன்னா ஒரு பயிர் முறை பண்ணாம ஊடு பயிர் பண்றது, அத இதெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு பயிர்லயும் ஒரு கழிவுன்னு ஒண்ணு இருக்கு. கரும்புன்னு இருந்தா சக்கை சோகைன்னு ஒண்ணு இருக்கு, பருத்தின்னு இருந்தா மிளார்னு ஒண்ணு இருக்கு, மிளகா செடி வச்சா மாறு ஒண்ணு இருக்கு, நெல்லுன்னு இருந்தா பில்லுன்னு ஒண்ணு இருக்கு. எந்த பயிரை பண்ணாலும் கழிவுன்னு ஒண்ணு இருக்கும். வந்து 100 ரூபாய் செலவு பண்ணி அதை எடுத்தோம்னா ஒரு பயிரோட விளைச்சல 60% மட்டும் எடுத்துக்கலாம், மீதி 40% வேஸ்ட் ஆயிடுது, நெருப்பச்சு கொடுத்துரும். ஆனா அந்த 40% பைசா பண்றது எப்படி? அந்த கழிவை, அதுதான் சொல்றது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். அந்த கழிவை எப்படி மாற்றி காசா பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்க நினைப்போம். எல்லாருக்கும் வணக்கம். வந்து என் பேர் ரங்கநாதன், நான் ஒரு ஜெயராமன் கிராமம் அபிநவத்தை சேர்ந்தவன். அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 20 வருஷம் ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்தேன். அடுத்தவங்களுக்கு உழைத்தது போதும், நமக்கு நாமே உழைச்சிக்கிறது தான் இனி வந்து சாஸ்வதமாக இருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன். ஜனங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பணம் கற்றுக்கிட்டா கற்றுக்கிட்டே எல்லாரும் வச்சிருக்கலாம், ஆனால் அரிசி பருப்புக்கு கண்டிப்பாக காடு காடாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது. ஒரு 5 ஏக்கரில் கொஞ்சம் வித்தியாசமாக, அப்போ இப்போ நம்ம எல்லோரும் பேப்பர்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம், நமக்கும் இந்த எல்லாமே எத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்ணி நினைக்கிறாரு. நான் வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். பசுமாட்டினுடைய சாணம், பசுமாட்டினுடைய கோமூத்திரம், இது ரெண்டு மட்டும்தான் நான் பயன்படுத்துறது. வேறு ரசாயன உரம்ங்கிறது இன்னி வரைக்கும் நான் போனதில்லை, எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் இன்னி வரைக்கும் வாங்கியது இல்லை. வேறு விஞ்ஞானபூர்வமாக என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இடுபொருள் செலவு குறைவு, ரெண்டாவது வந்து நமக்கு அந்த உற்பத்தி பொருளோட தரம் தரம், அடுத்தது விற்பனை. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அதுக்கு இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டு அதிகமாக தான் இருக்குது. ஸோ மற்ற இதை பொறுத்து விற்பனை விலைங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் கிடைக்கும்.
நாட்டு மாடு வளர்த்துறேன். நான் வந்து கறவை மாடு வெளிநாட்டு இனம் வளர்த்துறேன், நாட்டு மாடு வளர்த்துறேன். ஒரு மாடு ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு 10 கிலோ சாணி போடும், 10-11 கிலோ. ஒரு 4-5 லிட்டர் கோம் ஊற்றுறேன், கிடைக்கும் கோம் ஊற்றுறோம். பாலே ஊற்றுறோம், பாலுக்கே வரல, விவசாயத்துக்கு மட்டும் தான் வாங்கினேன், பாலுக்கே வரல, விவசாயத்துக்கோசரம் வாங்கின மாடு தான். இது ரெண்டும் இருந்தால் ஒரு ஏக்கராவுக்கு இப்போ நான் போடுற சாணியே 10 கிலோ தான். 10 கிலோ சாணி, 5 லிட்டர் கோவம் ஊற்றுறோம், 2 கிலோ நெருப்பத்தி வெள்ளம், 2 கிலோ உளுந்து நொய். இது நாளையும் 45 மணி நேரம் ஊரல் போட்டு 15 நாளைக்கு வந்துடுவேன், நிலத்துக்கு சத்து கொடுத்துருவோம். வேறு எந்த உரமும் போடுறது கிடையாது. நெல்லுக்கெல்லாம் நாங்கள் அடிக்கிற பூச்சி மருந்து ஒரு 7 பொருள் கலவையாக அடிச்சிடுவோம். பூண்டு, இஞ்சி, வசம்பு, பச்சை மிளகா, பெருங்காயம், கோம் மூத்திரம், அப்புறம் வந்து ஒரே ஒரு பொருள் இது ஏதையும் கலந்து சிம்பிளாக அடிச்சிடுவோம். எந்த பூச்சி எதுவுமே தேவைப்பட்ட புகையில் ஒரு மாடு 4000-5000 ரூபாய்க்கு ஒரு நாட்டு மாடு வாங்கினாலும் போதும், இல்லை கறவை மாடு வாங்கிட்டாலும் சரி, அதில் உங்களுக்கு கறவையும் லாபம் கிடைக்கும். அது தனி உங்கள் உங்கள் பொருள், நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பொருளையே உங்கள் நிலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பயன் அடைஞ்சிக்கலாம். ஒரு மானியத்துக்கு போய் உரத்துக்கோ எங்கேயுமே நிற்க வேண்டியதில்லை. மாட்டினுடைய பயன் அது மட்டும் கிடையாது, நாங்கள் இந்த பசு மாட்டினுடைய சாணியிலிருந்து கோவ மூத்திரத்துலேருந்து சில மருந்துகள்லாமல் தயாரிக்கிறோம். நாங்களே தயாரிக்கிறோம், குளிக்கிற சோப்பு தயாரிக்கிறோம், குளிக்கிற ஷாம்பு தயாரிக்கிறோம், உழவும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக அமையும். நல்லபடியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நல்லா மேலே வரலாங்கிற நம்பிக்கையும் இருக்குது. மிக்க நன்றி. நீங்கள் டாக்டர் சார் இதை பிரித்து கொடுத்த என்ன இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வறட்சியான இப்போ நீங்கள் உங்கள் பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பகுதியும். அதனால தான் அங்கேருந்து எங்கள் பகுதியில் கொஞ்சம் ஆறு ஓடுது, அதனால தான் அங்கேருந்து இங்கே கொண்டாந்து இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ஏன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குங்கிறதுனால ஒரே இடத்துல பண்ணி ஒரு கிராமத்தை தேர்வு பண்ணால் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பைப்லைனில் தண்ணி கொண்டு போய் ட்ரிப்பில் பண்ணலாம். இந்த நுண்ணீர் பாசனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரி, அதை உரநீர் பாசனம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே ஒரு கிராமத்துக்கு பூரா ஒரே இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த தொட்டியை அமைச்சு இங்கே ஒரு போர் இருக்குது, அங்கே ஒரு போர் இருக்குது, இந்த ரெண்டு போர்லையும் பண்ணி பண்ணுறதுக்காக நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து விழுப்புரத்தில் ஒன்று, அதுக்கடுத்து ரெண்டாவது இங்கே தான் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துலாம் பண்ணியிருக்காங்க. இது பைலட் ப்ராஜெக்ட். இல்லை 10 அடி ஆழம் எவ்வளோ நீளம்? இப்படி 40 அடி அகலம் 5. எத்தனை ஏக்கர் பைப் போட்டுருக்கு? பண்ணி சொட்டு நீருக்கும் தெளிப்பு அந்த முறைக்கு எல்லா விவசாயிகளும் இந்த நிலத்துக்கு மாறணும் ஒன்று. ரெண்டாவது வந்து எவ்வளோ தண்ணீர் இருக்குது, அந்த இவ்வளோ நிலம் இருக்குது. இப்போ 80 ஏக்கர்னு சொல்கிறாரு, 80 ஏக்கர் இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்க முடியும், அந்த எத்தனை நாளைக்கு பயிர் என்னென்ன பயிர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற 80 ஏக்கர் விவசாயிகளுக்கும் அந்த ஒரு பயிரையே பயிர் பண்ண முடியும். சொல்லுது புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுனாக்க அந்த ஒரே மாதிரியான பயிர், அந்த ஒரே மாதிரியான பயிருக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம கொடுத்துடலாம் கட்டாயமாக. அதனால் இப்போ நீங்கள் போட்டோம், இந்த பயிர் போட்டோம், அப்போ வந்து பாதிக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு, வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இது வராது. எப்படினாலும் அறுவடைக்கு கொண்டு வரும். அறுவடைக்கு ஏன்னா தண்ணி நம்மகிட்ட இருக்குது, நம்ம இவ்வளோ தான் கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நிலமா 20 அடி தண்ணி தான் கொடுப்போம் உள்ளதுல, அதில் வந்து நீங்கள் கட்டிக்க வேண்டியது இல்லை. நான் பண்ண மாட்டேன், நான் வேறு பயிர் பண்ணுவேன் அப்படின்னீங்கனாக்க உங்களுக்கு அந்த தண்ணீர் பத்தாது, அதை வச்சு நீ எதுவும் செய்ய முடியாது. இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு விவசாயிட்டு கிணறு இருக்கும், இன்னொரு விவசாயிட்டு கிணறு இருக்காது. இப்போ கிணறு இல்லாத விவசாயிக்கு இந்த தண்ணியிலேருந்து அவர் வந்து புஞ்ச நஞ்ச பாசனம் விவசாயத்தை பண்ணலாம். ஆனால் இன்னொரு விவசாயிட்டு கிணறு இருக்கும், அவரும் இதே சொட்டு நீரை போட்டார். இப்போ அந்த கிணத்து தண்ணி வந்து என்னது சும்மா தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னாக்க இது இதெல்லாம் பின்னாடி, இதெல்லாம் எதுனா இது ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி இதெல்லாம் வருது. அப்போ அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீரை வந்து நாம் வந்து எடுத்து இதுக்கே யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ அந்த கிணத்து தண்ணி கொடுக்குற விவசாயிக்கு ஒருவேளை தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஏற்கனவே தண்ணியில் வருது எனக்குன்னு ஒரு குவான்டிட்டி இருக்குது, அதை நான் வாங்கிக்கிறேன். என் கிணத்து தண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணலை, இந்த கிணத்து தண்ணி பொதுவுக்கு பயன்படுத்திக்கிங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு ஷேர் கொடுத்துட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஷேர் கொடுத்தாரன், ஏன்னா அவர் கிணத்தை படிக்கிறது கொடுக்குறதுனால எக்ஸ்ட்ரா ஷேர் கொடுக்குறதுனால அந்த தண்ணியை வச்சு அவர் வேறு கிராப்பு
அந்த அந்த தண்ணி வாட்டர் லெவலுக்கு எவ்வளோ ஏரியாவுக்கு என்ன பண்ணலாமோ அந்த கிராப் பண்ணிக்கலாம். அது என்னென்னா அவர் வந்து பொதுவாக ஷேர் பண்ணிக்கிறாரு, அதுக்காக ஒரு கன்சிடரேஷன். இது என்னென்னா இப்போ ஒரு இது இல்லாமல், என்னது இப்போ தண்ணீர் இல்லாமல் இப்போ பயிர் நஷ்டம் அடையிறது தவிர்க்கிறது ஒன்று, தண்ணீர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுறது. அப்புறம் ரெண்டாவது நீங்கள் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரே இந்த இப்போ இங்கே 80 ஏக்கர் இருக்குது, 80 ஏக்கருக்கும் மக்காச்சோளம் போடுறாங்கன்னு வச்சுங்க, 80 ஏக்கருக்கும் மக்காச்சோளம் போடுறப்ப ஒரே மாதிரி சமயம் ஆட்கள் தேவைப்படும், மிஷினரிஸ் கொண்டு வந்தாங்க ஓட்டுறது ஈஸி, பிளான்டிங்கு எல்லாமே ஒரே சமயத்தில் ஹார்வெஸ்டிங் எல்லாம் வருது. நம்ம அறுத்து நாளைக்கு போய் பண்ணி விற்கிறப்பையும் வந்து இவ்வளோ டன்ல இருக்கு, யாருக்கு ஒன்றும் பல்காக நம்ம இவ்வளோ கிட்ட விலை பேசி விற்கலாம், மார்க்கெட்டிங் நாம பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய இவ்வளோ இருக்கிறப்ப நிச்சயமா அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் விற்கிறது, இதெல்லாம் வந்து இந்த இதில் அடிப்படையில் நமக்குள்ளேயே சாதகமான அம்சங்கள். ஆனால் பாதகமான அம்சங்கள் என்னன்னாக்க, ஏன் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெலசி, அவங்க தண்ணியே இல்லாத வந்து தண்ணியே இல்லாத குஞ்ச பயிர் பண்றோம், நாஞ்ச பயிர் பண்றதா, அதுவே நம்ம எல்லாருமே நமக்கு நம்ம மனுஷங்களுக்கு அது இருக்குதுன்னா அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். சிலதான் ஒரு விட்டு கொடுத்து அந்த அந்த போற மனப்பக்குவம் அதுதான். ரெண்டாவது வந்து இன்னைக்கு தண்ணி இருக்கு செலவு பண்றோம், தண்ணி இல்லாத சிலமையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்துவோம், இந்த இதுக்குதான் போயாக வேண்டிய கட்டாய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஒரு பிராக்டிக்கலா செஞ்சு பாக்கிறதுக்காக மாடல் ப்ராஜெக்ட், இது நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுனாக்க மத்தபடி மத்த வில்லேஜஸ்க்கு இதுல என்ன தவறு வருது நிறைய வருது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி மத்ததுக்கு ஒரு ஃபுல் ப்ரூஃப் ப்ராஜெக்டா கொடுக்க முடியும். சொல்லுது புரியுதுங்களா? இது தண்ணீர் கம்மியா இருக்கிற தண்ணி கம்மியா தேவைப்படுற ஒரு ஏரியாவுக்கு தேவையான எங்க சக்கரங்கோயில் ஏரியாவுக்கு எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து எப்பவாவது நாளைக்கு மழை பெய்து தண்ணி வந்து அந்த போர் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆயிடும். பாரு கட்டு தூக்கிட்டு போனா